எலுமிச்சம்பழம் தோலை பயன்படுத்தி பலர் வெளிநாட்டிலிருந்து கூட நிறைய பேர் இந்த எலுமிச்சம்பழம் தோலை வேக வச்சு சாப்பிட்டு குணமானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இதயடைப்பு வராது, கொலஸ்ட்ரால் இருக்காது, கிட்னி பிரச்சனை வராது, அதே மாதிரி நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வராது, கண் சம்பந்தமான பிரச்சனை வராது, கல்லீரலில் வந்து புளிப்பு வந்து எந்த ஒரு டாக்ஸினும் வந்து படியாது. ஏன்னா புளிப்பு சுவை இருக்கிறது, கல்லீரலுக்கு தேவையான ஒரு சுவை புளிப்பு சுவை. அந்த சுவை வந்து பார்த்திங்களா எலுமிச்சம்பழம் தோலில் வந்து நிறையா இருக்குது. இதை பயன்படுத்துங்க, பயன்படுத்தி கண்டிப்பாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கலாம். நலமுடன் வாழும் யூடியூப் சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான ஒரு பதிவு சொல்கிறேன், என்னன்னாக்க எலுமிச்சம்பழம், எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தி பல நோய்களை வந்து நம்ம வந்து குணப்படுத்தலாம். இப்போ வந்து பார்த்தீங்களா ஒருத்தருக்கு வந்து சக்கரை நோய் இருக்குது, கல்லீரலில் வந்து கொழுப்பு படிஞ்சிருக்கு, அதே மாதிரி இதயத்தில் வந்து கொழுப்பு படிஞ்சிருக்கு, இதய பிரச்சனை இருக்குது, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நிறைய பிரச்சனைகளை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க, ரெண்டாவது பார்த்தீங்களா கிட்னியில் வந்து கல் இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்களா என்னன்னாக்க இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கணும். எலுமிச்சம்பழம் எடுத்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கணும். ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து அதை வந்து என்ன பண்ணணுன்னாக்க அந்த சாறை எடுத்து வச்சுக்கிட்டு வீசக்கூடாது. சாறை எடுத்து வச்சுட்டு அந்த தோலை வந்து சின்ன 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 துண்டுகளாக வெட்டி போட்டு ஒரு துண்டு இஞ்சி இவ்வளவு அளவு இஞ்சியை எடுத்து போட்டு என்ன பண்ணும் நல்லா வேக வைக்கணும். வேக வச்சு நல்லா அந்த தோல் ஒரு நாளைக்கு ஒரு பழம், அந்த ஒரு பழத்தோட தோல் வெந்துடும். ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சிங்களா அதை வந்து நல்லா வெந்துடும். வெந்த பிறகு காலையில் வெறும் வயிற்றில் வந்து நம்ம வந்து குடிக்கணும், அந்த ஜூஸு மட்டும் குடிக்கணும். அப்புறம் அந்த தோலை வந்து எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணலாம், சாப்பிட்ட பிறகு அந்த தோலை வந்து நீங்கள் வந்து மென்று கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மென்று சாப்பிட்டு மிளுங்கிக்கலாம். மிளுங்கிட்டாக்க ஒரு பிரச்சனையும் வராது. இதயத்தில் அடைப்பு இருக்குது, இதயத்தில் வந்து அது ஆஞ்சி பண்ணும் அது பண்ணுன்னு என்னமோ சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து ரெகுலராக வந்து இதை வந்து பயன்படுத்திட்டு வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பயன்படுத்தணும். இந்த எலுமிச்சம்பழம் தோல் பற்றி ஏற்கனவே வந்து நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு பெங்களூரில் வந்து ஒரு சகோதரி, அந்த சகோதரிக்கு வந்து ஹார்ட்டில் வந்து இதயத்தில் வந்து பிரச்சனை இருந்துச்சு. இதை வந்து நான் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணியிருக்கு. ஃபாலோ பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நல்லா இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. 6 மாதமாக நல்ல ஆரோக்கியமாக அந்த பொண்ணு வந்து இருக்குது. எலுமிச்சம்பழம் தோலை பயன்படுத்தி பலர் வெளிநாட்டிலிருந்து கூட என்கிட்ட வந்து நிறைய பேர் இந்த எலுமிச்சம்பழம் தோலை வேக வச்சு சாப்பிட்டு குணமானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவ்வளவு அற்புதமான ஒரு மூலிகை தான் வந்து இந்த எலுமிச்சம்பழம் தோல். அதை வந்து யாரும் வந்து கேவலமாக நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்க, ரோட்டில் வந்து வச்சு வண்டியை ஏற்றி அதை வந்து நசுக்கிறது இந்த மாதிரிலாம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதோட மகத்துவம் அதை வந்து தெரிஞ்சவங்க அதை வந்து பயன்படுத்தி பார்த்தா தான் அதோட அனுபவம் என்னான்னு வந்து தெரியும். அதனால் வந்து நீங்கள் எலுமிச்சம்பழம் தோலை பயன்படுத்தி இந்த மாதிரி செய்யுங்க. கண்டிப்பாக எந்த நோயும் வராது, இதயடைப்பு வராது, கொலஸ்ட்ரால் இருக்காது, கிட்னி பிரச்சனை வராது, அதே மாதிரி நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வராது, கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வராது, கல்லீரலில் வந்து கொழுப்பு வந்து எந்த ஒரு டாக்ஸினும் வந்து படியாது. ஏன்னா புளிப்பு சுவை இருக்கிறது, கல்லீரலுக்கு தேவையான ஒரு சுவை புளிப்பு சுவை. அந்த சுவை வந்து பார்த்திங்களா இந்த எலுமிச்சம்பழம் தோலில் வந்து நிறையா இருக்குது. இதை பயன்படுத்துங்க, பயன்படுத்தி கண்டிப்பாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கலாம். நன்றி, வணக்கம்.